எனக்கு ஒரு பெரிய லக்ஸுரி கார் வாங்கணும்னு ஆசை. நான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றதுதான் உனக்கு பெரிய ட்ரீமா இருக்கும்னு நினைச்சேன். அதுவும் தான், ஃபர்ஸ்ட் கார் வாங்கிறேன், அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆமா, என்ன கார்? ஒரு ஃபார்ச்சுனர், ஒரு இனோவா, பிரான்ஸ் கலர்ல. பிரான்ஸ் கலர் பிடிக்கும் எனக்கு. என்ன சர்ப்ரைஸ்? போற போற, அத சொல்ல தானே கூப்பிட்டிருக்கேன். சரி சொல்லு, என்ன விஷயம் அது? இன்னைக்குள்ள சொல்லிருவியா? உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். சொல்லு. நம்ம லவ் பத்தி எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கிட்டயா? என்னடா ரியாக்ஷன் இது? நான் இத சொன்னா நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி ஷாக் ஆகுற? இல்ல, நம்ம படிப்பு கூட இன்னும் முடியல, அதுக்குள்ள ஏன் வீட்லலாம்? அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாங்க. ஏய், இப்போ உங்க அப்பா கிட்ட எதுக்கு நீ சொன்ன? என்னடா சொல்ற? என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இத நம்ம எங்க அப்பா கிட்ட சொல்லி தான ஆகணும். எதுக்கு? எதுக்கா லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எங்க அப்பாக்கெல்லாம் தெரியாம இத நம்ம எப்படி நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறது? வெயிட் வெயிட், இப்போ என்ன, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம்னு எதனா பிளான் பண்றியா நீ? இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல சேதா. நீ இங்க எத்தனையோ பேர் கூட சுத்தி இருப்ப, அவன் இவன் ஃப்ரெண்டுன்னு, அதுல நானும் ஒருத்தன் தானே, அவ்வளவுதான். என்ன சொன்ன கார்த்திக்? கூல் கூல். இப்ப நீ எதுக்கு எமோஷனல் ஆவற? இது இங்க சாதாரணமான லைஃப் ஸ்டைல் தானே இங்க? நீயே யோசிச்சு பாரு, நாம சேர்ந்து சுத்தின எல்லா விஷயத்துக்கும் நீ தான் இனிஷியேட் பண்ண. இப்ப என்ன மட்டும் பிளேம் பண்ணா எப்படி? Look, our relationship is just a passing club. இது நீங்க புஸ் இல்லையே. சும்மா சீன் போட்டுட்டு. என்ன சொன்ன? Passing clothes ஆ? நான் உன்ன உண்மையா லவ் பண்ண. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு புரியல. நீ ஏன் இப்படி பேசுறன்ற ரீசனும் எனக்கு தேவையில்ல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்த்திக். நீ என்ன யூஸ் பண்ணிட்டு தான் நினைக்கலாம், ஆனா அது உண்மை கிடையாது. நான் உன்ன உண்மையா லவ் பண்ண, அதுக்காக தான் உன் கூட இருந்தேன். அதனால எனக்கு எந்த வித அசிங்கமோ வருத்தமோ கிடையாது. ஆனா என் மேல லவ்வே இல்லாம நீ என் கூட இருந்திருக்க, அதுக்கு நீ தான் அசிங்கப்படணும். உன்னை நான் இங்க வச்சிருந்தேன், நீ கூட என்ன நோக்கத்துல பழகுறன்னு கூட தெரியாம. ஆனா இனி நீ என் லைஃப்ல இல்ல. இதுக்காக நான் வருத்தப்படுவேன்னா மட்டும் நீ நினைச்சிடாத. பிகாஸ் யூ டோன்ட் டிசர்வ் மீ. நீ பண்ணிட்டு என்னடா பேச்சு பேசுற? எல்லா தப்பும் உன் மேலதான் இருக்கு. நீ ஏதா லவ் பண்ணிருக்க, நீ ஏதா கட்டி விட்டுருக்க, அப்புறம் என்ன?
சீக்கிரம் இப்ப நீ ஃபீல் பண்ற. அவ யார கல்யாணம் பண்ண உனக்கு என்ன? ஏண்டா அவ அப்படியே கல்யாணம் பண்ணாலும் உன் ஃப்ரெண்ட் தானடா கல்யாணம் பண்றா, அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. ஆ நீ ஒன்னு சொல்ல வேணாம். பூசா என்னடா சொல்லப் போற? நீயாடா இப்படி சே. டேய் உங்களுக்கு முழுசா சொன்னா தான்டா புரியும். சும்மா டேய் என்னடா படம் மொக்கையா இருக்கும் போல, தியேட்டர்ல எவனுமே இல்ல. மூணு டிக்கெட், இந்த மூணு பேர் நாங்க தான் போயிட்டு வந்துறோம். அண்ணே படம் நல்லா இருக்கா? படம் நல்லா இருக்கு, சும்மா போயிட்டு வருவோம். வா போடா போடா. டேய் மச்சி நில்றா வர. மச்சான் அந்த கார்னர் சீட் பாரு, நீ மூட்டு போடா. இவ யாரங்க சித்தப்பா மாதிரி இருக்கா? டேய் அந்த ஆள் ஒல்லியா இருக்காரு. ஏன் இந்த மாதிரிலாம் இங்கிலீஷ் படம் உட்காந்துருக்கு? மச்சான் ஒரு நிமிஷம் இருறா வர. இவே ஒருத்தே ஆகுனா போனை தூக்கிட்டு போயிருவான். ஹலோ. ஆ தம்பி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? சௌரியமா தான் இருக்கேன். படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா. நான் இப்ப கொஞ்சம் கிளாஸ்ல இருக்கேன்ப்பா, நான் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து போன் பண்ணட்டுங்களா? சரியா சரியா, உடம்பு பாத்துக்க, நல்லா சாப்பிடு, வச்சிருவாயா? சரிப்பா சரிப்பா. அட எவ்வளவு நேரம் ஒரே பக்கமா அடிச்சுட்டு இருப்ப, கொஞ்சம் அந்த புறம் தள்ளி அடி. டேய் எங்கடா போயிட்ட? பைத்திய காரணங்க. மச்சான் என்னடா அது? என்ன என்னடா? அங்க பாடுறோம். டேய் செம்ம சீன்ரா. சே நாங்க இருந்திருக்க கூடாதா? நானும் அங்க இருந்திருக்க கூடாதா? டேய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா. டேய் பாடா, இதெல்லாம்டா வைக்கோ. டேய் என்னடா அங்கேயே பார்த்துட்டு இருக்க? டேய் நவுரா, நான் போய் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வரேன். நீ வரலையாடா? மச்சி இரா, நானும் வரேன்டா. நமக்கு எப்போ ஆண்டு எப்படி கொடுக்க போகிறானோ. கொடுப்பான். டே படம் கொஞ்சம் சுமாராக தானே இருந்துச்சு, நம்ம பக்கத்தில் ரெண்டு பேரும் தான் சுமாராக இருந்துச்சு. பட்டாசா இருந்துச்சு. பட்டாசு படம் வேற படம் தானே பார்த்தா? டேய் மெர்சலாக இருந்தது. இவன் நான் சோகமாக இருக்க. டே நீ ஏன்டா மூஞ்ச வெறுப்பாகவே வச்சுக்கிட்டு இருக்க? படம் நல்லா தானே இருந்தது. அவன் வந்து வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். ஆ சூப்பராக. போவோம் போ. டே டே ஒரு ஃபைவ் மினிட்ஸ், ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கடா போற அவன்? எனக்கு பெரிய ஆயிடுவீங்க, நானும் உங்க பெரிய ஃபேன் ஆவேன்னு சொல்ல வந்தேன். நீயும் எவ்வளோ ஹைட்டா? இன்னொரு சின்ன ஹெல்ப்பு, என் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். எங்கே போனான்னு தெரியல, என் ஃபோன் வேறு ஆஃப் ஆகிடுச்சு. ஒரு கால் பண்ணிக்கலாமா? நம்பர் சொல்கிறேன், கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்கள். 9790952555. ரிங் போகுதா? ரிங் ஆகுது. சாரி ஃபோனு என்கிட்ட தான் இருக்குது, நான் அவனை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். பை த வே அது என் நம்பர் தான், சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ, பை. என்னடா போய் பண்ணிட்டு வர? அது ஒன்றும் இல்லை மச்சா, நம்பர் கொடுத்துருக்கேன், இன்றைக்கே ஒரு கால் வரும், அதுக்கப்புறம் வாங்கடா போகலாம். டேய் இங்கே வர எப்படி இருக்க? நீ இருக்கியப்பா? அவனா? டேய் அவன்லாம் பூமிக்கு பாரமாக தாண்டா இருக்கான். டேய் எவ்வளோ நம்பர் வச்சுருக்கேன், எனக்கு நம்பர் சாடா. நீ இப்ப என்னடா, தியேட்டர்ல பார்த்த பொண்ணு நினைச்சு வேற ஒருத்திட்ட பழகிட்ட, பழகி கலட்டியும் விட்ட. இப்ப அவன் நல்லவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றேன்.
டேய், இதில் ஒன்றுமே பண்ண முடியாதுரா. மறுபடியும் சொல்கிறேன், தப்பெல்லாம் உன்னோடது. ஒரே ஒரு வழிதாண்டா இருக்கு. என்னன்னு சொல்கிறா? நேராக ஒயின்ஷா போகிறோம், திரும்ப ஒரு பீரை போடுறோம், நல்லா குப்புறப்படுத்து தூங்குறோம், காலையில் ஆஃபீஸ் போகிறோம். ப்ராப்ளம் சால்வ். சூப்பர். லைஃப் மேட்டரை பற்றி பேசிட்டு இருந்தா உங்களுக்கு குடிக்கிறது முக்கியமா போச்சாடா? இப்போ என்னடா, அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்லை. ஐயோ, குழப்புறானே. டேய், வேற என்ன தாண்டா வேணும் உனக்கு? ராம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுரா. அப்போ அந்த பொண்ணை பார்த்து ராம பத்தி சொல்லு. நான் இப்படி மச்சான் அந்த பொண்ணு முடிஞ்சு முடிப்பேன். சொல்லு, சொல்லிட்டு போட. அப்படியே பார்த்து பேசுறாலும் அவன் எப்பறா என்ன நம்புவா? அதுவும் சரி, நீ பண்ண வேலை அப்படி. ராம் உனக்கு ஃப்ரெண்டு தானே, நீ அவங்ககிட்ட சொல்லலாம்ல. சூப்பர்ரா, முத வேலையா அதை பண்ணு. இப்போ எங்களுக்கு தூக்கம் வருது, நாங்கள் போய் தூங்குறோம், நீ போய் நிம்மதியாக தூங்கு, கொஞ்சம் ஆளை விடு. அப்படி போயிடுவான். கிளம்ப கிளம்ப. நல்ல வேலை, சூப்பர் மைண்ட் எடுத்து கொடுத்த. இவனை எப்போ சமாளிக்கிறது? தப்பெல்லாம் அவன் மேலே வச்சுக்கிட்டு ரெண்டு ஃப்ளாஷ்பேக் சொல்றது பற்றி அந்த பரதேசி நாயி. இல்லை மச்சான், எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு என்னடா டவுட்டு? இல்லை, அந்த ராம் பையன் போய் பேச சொல்லி சொன்னேனே, அந்த நாயே பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மானம் கேட்டால் ஈத்தரேன். எல்லா கதையும் கேட்டுட்டு சரி பரவாயில்ல, நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டா என்னடா பண்ணுறது? டேய், இப்போதான் ஒரு வழியாக பேசி அவனை சமாளிச்சு வந்திருக்கேன், மறுபடியும் ஏதாவது பேசி கூட்டிய குழப்பதான்.